ராணி நீங்களா? எதுக்காக அந்த பொண்ணை துரத்துறீங்க? அதுக்காக நீ யாரா? வெளியில போங்க, இது எங்க குடும்ப விஷயம். நான் எப்படி இங்க வந்தேன்னு ஏன் கேட்காம இருக்கீங்க? பார்வதி, நான் சொல்றது கேளு. கேட்டதெல்லாம் போதும். ஏமாத்தவும் மயக்கவும் தமிழ்ல எவ்வளவு இனிமையான வார்த்தைங்க இருந்ததோ அவ்வளவு உபயோகப்படுத்திட்டீங்க. இனிமே என்ன ஏமாத்தவே முடியாது. எந்த திருடனை தேடி நீங்க வீட்டை விட்டு வெளியில போனீங்களோ அதே திருடனை வீதி உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அந்த அப்பாவி பெண் திருடி இல்ல, திருடன் நீங்க தான். பார்வதி, இத்தனை நாளும் நான் தெய்வமா வணங்கி நீங்க தான் கொள்ளக்காரன். தெய்வம் கடவுள் என்ன வாழ விடாம வாட்டி விதைச்ச அந்த கடவுள் முன்னால வாழ்ந்து காட்ட நினைச்சேன். அதனாலதான் பார்வதி இந்த உலகத்துல நான் கொள்ளக்காரனாவும் திருடனாவும் மாறினேன், வாழ்ந்து காட்டிட்டேன். நீங்க செய்கிற அக்கிரமத்துக்கெல்லாம் தெய்வத்தின் பேரால சமாதானமா சொல்றீங்க. இப்படித்தான் வாழணுங்கிற நெறியோட வாழறவன் தான் மனுஷன். எப்படியாவது வாழணுங்கிற வெறியோட வாழறவ மனுஷன் இல்ல. நீ எவ்வளவு சொன்னாலும் சரி, ஏன் உலகத்துல கருணை இல்லாத அந்த கடவுளுக்கு இடமே இல்ல. உங்க அக்கிரம உலகத்துல இடம் கேட்டு அந்த கடவுளும் வர்றதில்ல. என் கண்ணால இந்த உலகத்தை பார்த்திருந்தா இப்படியெல்லாம் நீ பேச மாட்டே பார்வதி. கடவுளையே எதிரியா நினைக்கிற உங்க கண்ணாலையா இந்த உலகத்தை நான் பார்க்கணும்? ஆண்டவனுக்கு எதிரா ஒரு உலகத்தை படைக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த அருமையான உலகத்தை படைச்ச. இதுதான் என் சாதனை, இதுதான் என் வெற்றி. இல்ல இல்ல இல்ல, இதுதான் உங்க தோல்வி. அந்த தோல்வியைத்தான் வெற்றின்னு நீங்க தவறா நினைக்கிறீங்க. பார்வதி, உங்க உலகத்துல நிச்சயம் என்னால இருக்கவே முடியாது. அதிலிருந்து நான் விலகி போறேன். போகாதே பார்வதி, என்னை விட்டு நீ போக கூடாது. நம்ம குழந்தை மேல ஆணையிட்டு சொல்ற. என் குழந்தைய பத்தி நீங்க பேசாதீங்க. நீங்க படைச்ச உலகத்துல அவன் பிறக்கவே மாட்டான். பார்வதி, என் குழந்தையின் முகத்தையே நீங்க பார்க்க கூடாது. ஒரு கொள்ளக்காரனுடைய கையில என் குழந்தை தவறக்கூடாது.
கள்ளமறியாத அந்த சின்னஞ்சிறு குழந்தை மேல் உங்க நிழலை விடக்கூடாது. பார்வதி, நீங்க எவ்வளவு தேடினாலும் எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. பார்வதி, இறைவன் நீதி பழகிய பின் விலகுவதே மனித ஜாதி. பழகிய பின் விலகுவதே மனித ஒரு கொள்ளக்காரனுடைய கையில் ஏன் குழந்தை தவழக்கூடாது? கள்ளமறியாத அந்த சின்னஞ்சிற குழந்தை மேல உங்க நிழல் கூட விழக்கூடாது. நீங்க எவ்வளவு தேடினாலும் எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு கொள்ளக்காரனுடைய கையில் ஏன் குழந்தை தவழக்கூடாது? கள்ளமறியாத அந்த சின்னஞ்சிற குழந்தை மேல உங்க நிழல் கூட விழக்கூடாது. நீங்க எவ்வளவு தேடினாலும் எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வளவோ ரத்தங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஆனா உன்னுடைய ரத்தம் தான் இவங்களுக்கு பொருத்தமா இருக்கு. டாக்டர், என்னாலே ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்னா நான் ரெடி டாக்டர். வெரி குட், வெரி குட். திருடனுடைய நிழலே என் மேல படக்கூடாது. சம்பந்தமே எனக்கு வேண்டாம், சம்பந்தமே எனக்கு வேண்டாம். என்ன ஆச்சு ராஜன்? கேட்டீங்களா டாக்டர், திருடனுடைய நிழல் கூட தம் மேல படக்கூடாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் ஒரு திருடன், அயோக்கியன். ஒருவேளை என்னுடைய ரத்தமே விஷமா மாறி அவங்களை கொண்டுடலாம். அவங்கள நான் சாகடிக்க விரும்பல டாக்டர், சாகடிக்க விரும்பல. என்னுடைய ரத்தத்தினாலதான் அவங்களை காப்பாற்ற முடியும். இது ஆண்டவனுடைய விருப்பம். செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடணுங்கிற உணர்ச்சி உனக்கு இப்பதான் உண்டாயிருக்கு. நீ மாறிட்ட ராஜா, ஒன்னு யோசிக்காதே, வா. இல்ல டாக்டர், என் மனசு இடம் கொடுக்கல. உன்னுடைய பிடிவாதத்தினால ரெண்டு உயிர்கள் அநியாயமா சாக போகுது. அந்த அம்மா கர்ப்பிணி ராஜா. கர்ப்பிணியா? என்னால இரண்டு உயிர்கள் பலியாருதா? வேண்டாம் டாக்டர், இனிமே நான் திருட மாட்டேன். இது சத்தியம் டாக்டர், இது சத்தியம். செய்ததெல்லாம் பாவம்னு எப்ப நீ உணர்ந்துட்டியோ அப்பவே உன் ரத்தம் பரிசுத்தமாயிடும். வாராஜன், கடவுள் உனக்கு துணை இருப்பார். கடவுள், தெய்வம், உயிர்களுக்கெல்லாம் நீயா துணை? இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னால உன்னுடைய உலகத்தை சிதறடிக்கிறேன்னு நான் சபதம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கெல்லாம் இப்படியா படி வாங்குற? உன்னுடைய உலகத்திலே எதையெல்லாம் தீமைன்னு சொல்றாங்களோ அதையெல்லாம் நான் செய்துட்டேன். உன்னால பார்க்க முடியுமா? நான் பார்த்திருக்கலாம். உன்னுடைய படைப்பிலே எனக்கு கிடைச்ச ஒரே நன்மை என் மனைவிதான். அப்படியே எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு எங்க அன்புக்கு அடையாளமா பிறக்க போற குழந்தையை கண்டு எங்கே அவனும் என்ன போலவே உனக்கு எதிரியா மாறிடுவானோன்னு பயந்துதானே என் குலவழக்க அணைச்சிட பாக்குறேன். கடவுளே, ஞாபகம் இருக்கட்டும், எப்படி ஒரு காலத்துல என் உலகத்துக்கு முன்னாடி உன் உலகத்தை தலை வணங்கும்படி செஞ்சே தீருவேன். மேல நான் தொடுத்திருக்கிற அழிவு போராட்டத்துக்கு முடிவே கிடையாது. என்ன உன்னால வெல்லவே முடியாது. கூடிய சீக்கிரம் என் மனைவி வீடு திரும்பணும். இல்ல, சிரிச்சுக்கிட்டு இருக்கிற உன் சிலைய சிதைச்சிடுவேன். கடவுள் தாம்மா உங்களை காப்பாத்தின. என்னை ஏன் காப்பாத்தினீ? நான் உயிரோட இருந்தா எனக்கு பிறக்க போற குழந்தை மேல அந்த திருடனுடைய நிழல் படுமோன்னு பயந்துதான் சாகவே துணிஞ்ச. யார் அந்த திருடன்? பிறக்க போகும் என் குழந்தை அப்பா.
உங்க கணவர? அவர் பேரு? புருஷனுடைய பேரை மனைவி சொல்லக்கூடாதுங்கிற பண்பு நான் இதுவரைக்கும் நான் அவர் பேரை சொன்னது. இப்போ அவருடைய பேரை சொன்னாலே பாவங்கிறதுனால சொல்ல முடியல. எனக்கு இந்த வாழ்வும் வேண்டாம், குழந்தையும் வேண்டாம், அவருடைய பேரும் வேண்டாம், நினைவும் வேண்டாம். பேர் மறைஞ்சிடும், ஆனா நினைவு மறையாது. உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைக்காகவாவது நீங்க வாழத்தா வேணும் தங்கச்சி. அப்பாவுடைய பேர் தெரியாம அவருடைய முகத்தையும் பார்க்காம என் குழந்தை எப்படி வளருமோ, அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ. உங்க குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே நடக்கும். உங்க குழந்தைய நான் உயிருக்கு மேல நேசிப்பேன் தங்கச்சி. உங்களுக்கு நான் இந்த வாக்குறுதியை கொடுக்கறேன், உங்க குழந்தை மேல எந்த திருடனுடைய நிழலும் விழாதபடி நான் பாத்துக்கிறேன். பார்வதி,